Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில முடிவெடுக்கிற திறமையை வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு முடிவெடுக்கிற திறமையை வளர்த்துக்கிறதுக்கான என்ன பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். நான் முடிவெடுப்பதற்கு முன்பு நம்மை நாமே சில கேள்விகள் கேட்டுக்கணும். எதற்காக முடிவெடுக்கிறோம், முடிவெடுப்பது சம்பந்தமான தகவல்களெல்லாம் சேகரிச்சிட்டோமா, முடிவெடுப்பதற்கான சரியான மனநிலையில் இருக்கிறோமா, இது மாதிரியான கேள்விகளை நம்ம நாமே கேட்டுக்கணும். அப்புறம்தான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியாக அமையும். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு இந்த மாதிரியான முடிவு எடுத்தோன்னா அதனுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியங்க. எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதில் நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சாய்ஸும் அதனுடைய பின்விளைவுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஷன்ஸோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்து அதை வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்து இந்த முடிவு சரியாக இருக்குமா, அந்த முடிவு சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுத்து நம்ம வந்து முடிவெடுக்கிற திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கலாம். உதாரணத்திற்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொன்னால் இப்போது எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலு போகணும் இதுங்கிறது இது வந்து ஒரு முடிவு. ஆக பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ஜரி லெவலில் போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், மெடிக்கல் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக உடம்புக்கு முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாவே நம்ம வந்து எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிறோம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதிலும் வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. எந்த இடத்துல வந்து இடம் வாங்கணும், எந்த இடத்துல வீடு கட்டணும், ஃப்ளாட்டாக வாங்கலாமா இல்லை தனி வீடு கட்டணுமா, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பல கட்டங்களில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள். இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கு இந்த மாதிரியான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோன்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியாக அமையும். உதாரணத்திற்கு தீபாவளிக்கு துணி எடுக்கணும், யாருக்கு எந்த கடையில் போய் துணி எடுக்கணும், எவ்வளவு பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய குடும்பத்தினரை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம துணி கடைக்கு போனோன்னா நம்ம எடுக்கிற முடிவு வந்து சரியாக அமையும். இல்லைன்னா வந்து அவசியம் இல்லாமல் நிறைய வாங்கிட்டு பின்னாடி வந்து வேதனைப்பட வேண்டியிருக்கும். இதே மாதிரி தான் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு தான். எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவு. அதே மாதிரி எந்த வேலையில் சேர்கிறோம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கிற முக்கியமான முடிவு. ஆக சரியான முடிவெடுப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய எதிர்காலமே நாம் சரியாக இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவை வைத்து தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து உணர்ந்துக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செல்ஃபோன் நிறைய பேர் கடையில் போய் வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் அங்கே கடைக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு எதெல்லாம் வந்து நல்லா தெரியுதோ, இல்லை கடைக்காரர் வந்து இது வாங்கினே உடனே வாங்கிட்டு வந்துடுறோம், இல்லை நண்பர் ஒன்று சொல்கிறாரு உடனே வாங்கிட்டு வந்துடுறோம், பல விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கிறதில்லை, யோசிக்கிறதில்ல. இப்போ செல்ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுட்டு முடிவெடுக்கிறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். நம்முடைய அடிப்படை தேவை என்ன? இப்போ செல்ஃபோன் வாங்கணும்னு முதல் தடவை போகிறார் கடைக்கு, நம்முடைய அடிப்படை தேவை என்னன்னு அவர் யோசித்து வச்சுட்டு போக வேண்டியது அவசியம் இருக்குது. சிலருக்கு வந்து செல்ஃபோனில் கால் மட்டும் பண்ணுனா போதும், சிம்பிள் செல்ஃபோன் இருந்தால் போதும். ஆனால் சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ண வேண்டியிருக்கும், எஸ்எம்எஸும் நல்லா பண்ணுற மாதிரியான செல்ஃபோன் எனக்கு வேணும். சிலருக்கு பட்டன் வச்ச ஃபோன் வேணும், சிலருக்கு வந்து டச் ஃபோன் இருக்கும். இப்போ உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும், இமெயில் அனுப்ப வேண்டியிருக்கும், அந்த செல்ஃபோனையே கம்ப்யூட்டர் மாதிரி உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து உயர் அதிகாரிகளாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நம்ம செல்ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு அடிப்படை தேவை என்ன, ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செல்ஃபோன் கடைகளில் கிடைக்குது. அதனால் நம்ம தேவையை அறிந்து எந்த செல்ஃபோன் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட நம்ம செல்ஃபோன் கடைக்கு போனோன்னா நமக்கு தேவையான செல்ஃபோனை நம்ம வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா தேவையில்லாத செல்ஃபோனை நம்ம வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஆக இந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு கேட்கும் பொழுது இன்னொரு கேள்வியும் வருது. இப்போது நம்ம செல்ஃபோன் வாங்கிறது நம்மளுடைய அன்றாட தேவைக்காகவா அல்லது அந்தஸ்தை காமிக்கவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சீப்பான செல்ஃபோன் வச்சு நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, உறவினர்கள் மத்தியில் நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக செல்ஃபோன் வச்சு காமிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு.
தவறில்லை, உங்களுடைய அந்தஸ்து ஏற்ற மாதிரி செல்ஃபோன் வாங்குறதுல தவறில்லை. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் சார்ந்த ஒரு நண்பர் வந்து, அவருடைய நண்பர் ஹை கிளாஸில் இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப வசதியான ஆள், அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செல்ஃபோனை வாங்கி வச்சுருக்கிறாரு. அதை பார்த்து நானும் ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்கணும்னு போய் செல்ஃபோன் கடையில் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேங்க, நீங்கள் இஎம்ஐ மாதம் மாதம் கட்டிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஆக இவருடைய தேவைக்கு, இவருடைய அந்தஸ்திற்கு, இவருடைய வருமானத்திற்கு அதிகமாக ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோனை வாங்கி இவர் கடன்பட்டு கடைசியில் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் அந்த செல்ஃபோனை பாதி விலைக்கு 2 மாதத்தில் தன்னுடைய நண்பருக்கு வித்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஒரு மிடில் கிளாஸ் நண்பர் வந்து ஒரு காஸ்ட்லியான செல்ஃபோன் வாங்குறதுனாலே அவர் ஹை கிளாஸ் ஆகிட முடியுமா? முதிர்ச்சியான ஆட்கள் வந்து இதை புரிஞ்சிருப்பாங்க. ஆக நம் எந்த தேவைக்காக வாங்குகிறோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அடுத்து இந்த செல்ஃபோன் வாங்கிறதுனால நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னலாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. என்னென்ன மாடல்கள் மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம வந்து வாங்க போகிற செல்ஃபோனில் மெமரி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு, ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா அந்த கடையில் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவாக கேள்வி கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நாம் வாங்க போகிற செல்ஃபோன் விலைக்கு ஏற்ற பலன் கொடுக்குமா? 5000 இருக்குது, 10000 இருக்குது, 50000 செல்ஃபோன் இருக்குது. ஆக 50000 கொடுத்து அந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு நமக்கு பலன் கிடைக்குமா? இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேல்யூ ஃபார் மணி, நம்ம வாங்குகிற பொருளுக்கு வந்து ஒர்த் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து செல்ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த செல்ஃபோன் கம்பெனி வந்து சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்களா, வாரண்டி இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு கார் பைக் வாங்குறவங்கலாம் வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்க போகிற இடத்துல வந்து அந்த கார் பைக் கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் இல்லாமல் இருக்கலாம், வாங்கினதுக்கு அப்புறமா இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ செல்ஃபோனில் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து பில்லு குறையாக வருமா இல்லை பில் கூட வருமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சில பேர் சீப்பான சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு அவங்களுக்கு சிக்னல் இல்லை, நெட்ஒர்க் சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறத கேள்விப்பட்டிருக்கிறோம். செல்ஃபோன் சிலருடைய வாழ்க்கையில், தொழிலில், வேலையில் வந்து அத்தியாவசியமாக இருக்க வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து செல்ஃபோனோட சிக்னல் நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நாடி அதற்கேற்ற மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் செல்ஃபோன் வாங்குறதுங்கிறது ஒரு சின்ன முடிவு தானே, இதற்கு போய் இவ்வளோ அலட்டிக்கலாமா அப்படின்னு. ஆக செல்ஃபோன் வாங்குறதற்கு கூட நீங்கள் இது மாதிரியான கேள்விகள் கேட்டு ஆலோசனை செய்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா பெரிய முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து சரியான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு, உங்களுடைய பர்சனாலிட்டியே அந்த மாதிரி மாறிடும். எதையும் யோசித்து பார்த்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். சரி நேயர்களே, இதுவரைக்கும் வாழ்க்கையில் சரியான முடிவெடுப்பதற்கு என்னென்ன தேவை, சரியான முடிவை வளர்த்து கொள்வதற்கு, அந்த திறமையை வளர்த்து கொள்வதற்கு நம்ம என்னெல்லாம் பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இதன் தொடர்ச்சியாக நாளைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.